அன்பேக்கரி 16 நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் எல்லாருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஹாப்பி ரம்ஜான் எல்லாருக்கும். வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சோ நேத்தி மேட்ச் பார்த்தோம்னா, மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். மாமா மச்சான் விளையாட்டுல மச்சான் ஜெயிச்சிட்டாரு. சோ நேத்து மேட்ச் பார்த்த நம்மளுக்கு மும்பைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பாத்துட்டு இருந்த நம்ம, கடைசியா கொல்கத்தாக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி மேட்ச் மாறிடுச்சு. சோ மும்பை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ரோஹித் சர்மா நல்ல ஒரு நாக் கொடுத்தாரு. அப்புறம் சூரியகுமார் யாரும் அவரும் நல்லா பேஸ்ட் கொடுத்தாரு, ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு. அப்புறமா பார்த்தோம்னா எந்த பிளேயர்ஸும் வந்து அது ஸ்டாண்ட் ஆன் ஆகல. இஷான் கிஷன், அப்புறம் வந்து குருணால் பாண்டியா கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு, கொஞ்சம் கோட்ல அப் பண்ணாரு. அப்புறம் ஹர்திக் பாண்டியா போனாடுலாம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி விளையாடலன்னு சொல்லணும். நேற்று கேகேஆரோட பவுலிங் வேற லெவல்ல பண்ணாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தோம், கேகேஆர் நல்லா விளையாடினாங்க. நேற்று நிதிஷ் ராணா டக் ஆவாருன்னு பல பேர் கனவா இருந்தது, ஆனா அவருக்கு அந்த அவங்களுடைய கனவு எல்லாம் மண்டலி போடுற மாதிரி ஒரு 50 அடிச்சு கொடுத்துட்டாரு. நான் இருக்கேன், நான் கன்சிஸ்டன்ட் தான் அப்படின்னு காட்டியிருக்காரு. நிதிஷ் ராணாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்னு தெரிந்தது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சுப்மன் கில் நல்லா ஆடினாரு, அவருடைய பவுண்டரிஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது பாக்க. அதுக்கப்புறமா அந்த பிளேயர்ஸும் வந்து ஸ்டாண்ட் ஆன் ஆகல. ஆனா 10 ஓவர்ஸ் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்ல வந்து ஒரு பயமுறுத்திட்டே இருந்தாங்க கேகேஆர். அப்புறமா ரோஹித் சர்மாவை என்னடா போலிங் போடுறீங்க சொல்லிட்டு, நான் போலிங் போடுறேன்னு சொன்னாரு. அவர் போலிங் போடுறத பாத்துட்டு பூம்ரா அப்புறம் ராகுல் சர்மா என்ன நினைச்சாங்களோ தெரியல. அப்புறமா அவங்க ஒரு ஸ்மெல்லு போட்டாங்க கடைசி அந்த டெத் ஓவர்ஸ்ல, தரமான ஸ்மெல்லு. அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஸ்டாண்ட் ஆன் ஆகி வந்து ஜெயிச்சிட்டாங்க. சோ நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இருந்து ஃபர்ஸ்ட் கேட் தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் கேகேஆர் இருந்து ஆரம்பிக்கிறேன். கேகேஆர் பார்த்தோம்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, ஆனா எந்த இடத்துல சொதப்பிருக்காங்க, எந்த ஓவர்ல வந்து அவங்க கீ ஓவரா இருந்திருக்கும், அவங்களுடைய டோட்டல் அப் பண்ணிருக்கிறது பர்ஃபார்மன்ஸ் வைஸா கேகேஆர் என்ன பண்ணாங்க? நேத்து ஆக்சுவலி ஒரு நல்ல க்ளோஸான மேட்சாவே போச்சு தானோஸ். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேட்ச், ரெண்டு பேருமே வந்து லோ ஸ்கோரிங் வந்து அது ஒரு லோ ஸ்கோரிங் பிச்சாவே போயிடுச்சு. உங்களுக்கு சென்னையை பத்தி தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியுதா சென்னை வந்து ஏன் கட்டையை போட்டு ஆடுறாங்க, அதுக்கப்புறம் சென்னை மேட்ச் ஏன் எல்லாம் கடைசியில பிபி டேப்லெட் போடுறோம்னா இதுதான் காரணம். சென்னை பிச் அப்படி, அது பிளேயர்ஸோட தப்பு கிடையாது, பிச் அப்படி ஸ்லோ பிச். நேற்று ரெண்டு மேட்சுமே நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும் போது சரி ஒரு நல்ல ஸ்கோரிங்கா இருக்கு, 8 ஓவர்ஸ் 9 ஓவர்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி ஸ்கோர் 70 கிட்ட இருந்துச்சு. சரி ஓகே, சூரியகுமார் யாதவ் வேற ஒரு 50 கிட்ட அடிக்க போறாரு, ஸோ மேட்ச் அப்படியே போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறோம் ஒரு 152 இல்ல ஆல் அவுட்ன்றாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி போச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம புலிக்குட்டி வந்து போட்டிருக்காரு, புலிக்குட்டி தான் யாரும் கிடையாது, நம்ம ரசல் தான். அவர் பூனைக்குட்டி மாதிரி நினைத்து அமுக்கமா ஒரு கமுக்கமா ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. 2 ஓவர் போட்டாரு, 15 ரன்னுக்கு வந்துட்டு ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு நல்ல ஸ்பெல், அவங்களே எதிர்பார்க்க மாட்டேன், ஆக்சுவலி ரசலே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அப்படி ஒரு போலிங் பெர்ஃபார்மன்ஸ். அந்த 152 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் பாத்தீங்கன்னாலும் கேகேஆர் தான் டாமினேட் பண்ணாங்க. அடுத்து அவங்க பேட்டிங் செஷன்லயும் 16 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க டாமினேட் பண்ணாங்க. டோட்டலி 36 ஓவர்ஸ் டாமினேட் பண்ணவங்க கடைசி 4 ஓவர்ஸ் ஃபுல்லா புல் பேக் பண்ணிட்டாங்க மும்பை, அப்படிதான் சொல்லணும். ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேனா இருந்தாரு நிதிஷ் ராணா, ஒரு 50 அடிச்சுட்டு ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் அவர் தான் முடிச்சு கொடுத்துருக்கணும். கட்டையை போட்டாச்சு, அப்ப முடிச்சு கொடுத்துட்டு போக வேண்டியது அவரு தான். கடைசியா ராகுல் சர்மாவோட கடைசி பால போய் அவுட் ஆயிட்டாரு. கடைசி பால் அவுட் ஆனோட மேட்ச் அப்படியே ஒரு உல்டாவா போச்சு. கடைசியில நம்பர் 1 நம்பர் 2 பவுலர்ஸ் வச்சிருக்கேன்னு சும்மா பிலிம்க்கு மட்டும் வச்சிருந்தாங்க. அவங்களோட பாட்டு நேற்று பண்ணாங்க, ஜாஸ்பர் பும்ரா ஒரு அட்டகாசமான ஸ்பெல், ட்ரெண்ட் போல்ட் கிட்ட ப்ரெஷரோட கொடுத்தாலும் நீட்டான ஒரு ஸ்பெல், அந்த அப்படியே ஒரு 2 விக்கெட் பேட்ஸ்மென்ஸ் வந்தா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. வந்த உடனே அமுச்சு விட்டாரு, ஒரு நல்ல ஸ்பெல் போட்டு மும்பை வந்து அந்த மேட்ச் புல் பேக் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். சோ இப்போ சொல்றேன், திரும்பி 5 மேட்ச் முடிஞ்சிருச்சு, 4 மேட்ச் ஸ்டாம் ஜெயிச்சிட்டாரு. எனக்கு ஒரு வெற்றி தட்டி கொடுத்த கேகேஆர் நேத்து ஜெயிக்கும் நினைச்சேன், தோத்துட்டாங்க. சரி கங்க்ராட்ஸ் சார். சரி 20th ஓவர்ல வந்து தினேஷ் கார்த்திக் ஸ்ட்ரைக்ல இருந்திருந்தா அந்த நிதாஷ் டிராஃபி சர்ப்ரைஸ் மாதிரி நேற்று டீடைல் பண்ணிருப்பாரா, நீ நம்புறியா அப்படி? ஆமா, நான் வந்து அப்படிலாம் நினைச்சேன். சரி நிதாஷ் டிராஃபி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவர் ஆக்சுவலி அந்த ஒரு டிராஃபி வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாவே இருந்தார். ஃபைனல் ஓவர்ல வந்துட்டு நல்ல ரன்ஸ் அடிச்சாரு. எனக்கு நேற்று வேற கமெண்டேட்டர்ஸ் பேர் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கேன் யூ ரிப்பீட் த ஹிஸ்டரின்னு. பட் ஹிஸ்டரி கேன் பி மேட் ஒன்லி ஒன்ஸ் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு டிகே. அவர் அடிக்க முடியல ஆக்சுவலி, அவரும் ட்ரை பண்ணாருங்க. ட்ரெண்ட் போல்ட்டோட ஆக்சுவலி சூப்பரான பவுலிங் லாஸ்ட் ஓவர், எல்லாமே நீட்டான யாக்கர்ஸ், ஃபுல் டாஸ் போடவே விடல அவரு. நல்ல லெங்க் பால்ஸும் நல்ல யாக்கர்ஸ் போட்டாரு, அதுதான் அவங்களுக்கு ஜெயிக்கிறது காரணமா இருந்துச்சு. தினேஷ் கார்த்திக்கே ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் கஷ்டம்தாங்க பட்டுப்பாரு. ஓகே சம்பத், நேற்று வந்து பல்டான்ஸ் சூஸ் பண்ண மும்பை திரும்பி ஜெயிச்சிட்டாங்க. ஆனா என்னதான் மும்பை ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுடைய பேட்டிங் நேற்று வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. என்ன ஆச்சு மும்பைக்கு? ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது மும்பைட்டு இருந்து எப்படி சொல்ல விரும்புறேன்?
மும்பை பாத்தீங்கன்னா மேக்சிமம் நல்ல பவர் பிளேல நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய டீம். இனிஷியலா நிறைய ரன்ஸ் அடிப்பாங்க ஓபனர்ஸ், அதுக்கப்புறம் அடுத்த வர பேட்ஸ்மென்ஸ் நிறைய அவங்க ரன்ல கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனா பார்த்தோம்னா ரோஹித் சர்மா கூட இருந்த குமாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி வர எல்லாத்துக்கும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாரு. அவர் வந்து எடுத்து அடிக்க ஆரம்பிக்கல, அதுதான் அந்த அவர் கடைசி வரைக்கும் அடிக்காதனால தெரியும் எல்லாத்துக்குமே சரி ரோஹித் சர்மா ஒரு நல்ல இதுக்கு வரல அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா அந்த ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்றப்போ ஒரு சிக்ஸ் அடிச்சாரு, திரும்பி உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதனால அவங்க ஸ்டார்டிங்ல ரோஹித் சர்மா அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரன் வந்திருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா பொலாட் ஆகட்டும் சுத்துறாங்க, காத்து இங்க அடிக்குது அந்த அளவு, சென்னையில அடிக்கிற காத்து திருச்சியில அடிக்குதுன்னு பாத்தீங்களேன் அந்த அளவு பயங்கரமா சுத்துறாங்க. அவங்க வந்து பிச்ச அவங்க வந்து அடிச்சு தம்சம் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்காங்க, ஆனா வந்து இந்த மாதிரி பிச்சுக்கு வந்து கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு அதுக்கப்புறம் அடிக்கணும் அவங்க அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை அவங்கள்ட்ட. எடுத்தோடனே தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஈஸியா அவுட் ஆயிட்டு விக்கெட் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மெயின் பாயிண்ட் என்னன்னா ரெண்டு டீமோட கேப்டன்ஸும் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. மோர்கன் ஃபுல்லாவே ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹிட்மேன் கேப்டன்ஷிப் பத்தி சொல்லவே தேவையில்ல, இந்த மாதிரி மேட்சே கையில இல்லாத மேட்சை அவரு கேப்டன்ஷிப்போட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி புல் பண்ணி கொண்டு வந்து வின் பண்ணிருக்காங்க. அற்புதமான கேப்டன்சி. சோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா ஐபிஎல் மேட்ச்ல கடைசி இந்த 15 ஓவருக்கு முன்னாடி நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது எந்த டீம் ஜெயிக்கும்னு. ஒரு ஒரு ஓவருமே அவ்வளவு வந்து சுவாரஸ்யமா போச்சு. கடைசி ஓவர் வரைக்கும் என்ன நடக்குன்னே தெரியாத மாதிரி இருந்தது. சோ பிரெடிக்டே பண்ண முடியாதுதான் இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. சோ இந்த மேட்சோட அனாலிசிஸ்லாம் இதோட முடிச்சுப்போம். அடுத்ததா பார்த்தோம்னா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் ஆர்சிபி. ஸோ இந்த வாட்டி வின்னர் ஆன சம்பத் தான் சூஸ் பண்ணோம், ஆர்சிபியா எஸ்ஆர்ஹெச் அசாம். ஏன்னா நீ போன வாட்டி ஆர்சிபியும் சூஸ் பண்ண எஸ்ஆர்ஹெச்சும் சூஸ் பண்ண, இந்த வாட்டி எந்த டீமை சூஸ் பண்ணலான்னு இருக்க? என்னங்க கேக்குறீங்க கேள்வி? ஆர்சிபி சப்போர்ட்டர் நானு, ஆர்சிபி கண்ணி, என்ன போய் வந்து எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிய பாத்தீங்கல்ல, மோர்கனே சொன்னாரு இந்த மாதிரி பிச்சில் ஏபடி ஆள் மட்டும்தான் அடிச்சாரு, அடிக்க முடியும், எப்படி அடிச்சாருனே தெரியல, நாங்கள் அதை ட்ரை பண்ணோம் ஆனா எங்களால முடியல அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால ஆர்சிபிக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன், கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிப்பாங்க. ராஷித்கான மேக்ஸ்வெல் எப்படி வந்து பீட் பண்ணுவாரு அப்படிங்கிற காம்படிஷன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னைக்கு ஸ்டார் பிளேயரா யார நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற? விராட் கோலி. ஓகே, அடுத்து ராகேஷ், நீ வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து தான் சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சோட பெர்ஃபார்மன்ஸ் நீ எப்படி இருக்கும், யார் வந்து நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? எஸ்ஆர்ஹெச்சோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்பவுமே கன்சிஸ்டன்டாவே இருந்திருக்கு. வந்து நேற்று ஒரு கர்மன் மாதிரி சொல்லலாம், கேகேஆர் வந்து உங்களை டென்ரன்ஸ் டிஃபீட் பண்ணாங்க, கர்மா உடனே ரிப்பீட் ஆச்சு அவங்களுக்கு டென்ரன்ஸ் டிஃபீட், அந்த மாதிரி தான் வந்து. ஸோ இந்த ஐபிஎல் கேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, 17-18 ஓவர்ஸ் வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. கடைசி ரெண்டு ஓவர்ல என்னென்னமோ மாறுது, அதுக்கு முந்தின மேட்ச் 6-6 மேட்ச் அப்படிதான் கடைசி ஓவர் வரைக்கும் போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க எஸ்ஆர்ஹெச் டீம்ல திரும்பி அதே மாதிரி தான், கேன் எடுப்பாங்களா இல்லையா அதான் மேஜரான கேள்விக்குறி. கேன் போன வாட்டி அவங்க பெஞ்ச்ல உட்கார வச்சாங்க, இந்த வாட்டி அவங்க கேனை எடுப்பாங்களா இல்ல கேன் கண்டினியூ பண்ணாம அப்படியே போக போறாங்களா? எனக்கு தெரிஞ்சு ரஷித் கான் ஒருத்தர் போதுங்க, நபி தேவை இல்லை உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு அப்துல் சமாதா, அந்த சமாதன் ஒருத்தர் நீ வந்து அந்த மேட்ச்ல கடைசியில் சிக்ஸ் அடிக்கும் போது நபி மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆல்ரவுண்டர் தேவை இல்லைன்னா சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்க கேனுக்கு போனீங்கன்னா இன்னும் உங்களோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்னு நினைக்கிறேன். சோ என்னோட வந்துட்டு இன்னைக்கு ஜெயிக்கணும் தான், ஜெயிக்கிறதுக்கு கேன் வில்லியம்சன் டீம்ல இருந்தா நல்லா இருக்கும், இல்ல இல்லன்னா இந்த டேவிட் வார்னர் இன்னைக்கு வந்து நல்லா ஆடுவார்னு எனக்கு ஏதோ தோணுது. ஓகே, எஸ்ஆர்ஹெச்சா, ஆர்சிபியா, பிரியாணியா, சாம்பாரா, கோலியா, வார்னரா அப்படின்றத இன்னைக்கு 7:30 PM ஷேக் பாக் ஸ்டேடியம்ல நடக்க போற மேட்ச்ல தான் நமக்கு தெரிய போகுது. இன்னைக்கு என்ன எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்ஸ் நடக்க போகுதுன்னு தெரியல, இன்னைக்கும் நெயில் பைட்டிங் ஃபினிஷா இருக்குமா அப்படின்றத பொறுத்து தான் பார்ப்போம். அதுவரை உன்னிடம் விடைபெறுவது தானேஷ், ராகேஷ் அண்ட் சாம். பை பை.